வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். ஒன்றிய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான கூட்டம், எதிர்க்கட்சிகள் கூட்டம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. காவிரி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி, புழல் சிறைக்கு மாற்றம். அமைச்சர் பொன்முடி வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை, திமுகவினர் குவிந்ததால் பரபரப்பு. காலையில் குடிப்பவர்களை குடிகாரன் என்று சொன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, அமைச்சர் முத்துசாமி சர்ச்சை பேச்சு. தமிழகத்தில் எது உயர்ந்திருக்கிறதோ இல்லையோ மது உயர்ந்துள்ளது, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாஜக அமலாக்கத்துறையை ஏவி வருகிறது, திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேட்டி. மாநிலம் முழுவதும் பழுதடைந்த மின் மீட்டர்களை உடனடியாக மாற்ற வேண்டும், மின்வாரியம் உத்தரவு. சாதி என்பது ஒரு அழகான சொல், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. விரவை என்பதால் நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் ஜனாதிபதியே புறக்கணிப்பு, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பரபரப்பு பேச்சு. அமைச்சர் பொன்முடி வீட்டில் ரைடு, மோடி அரசின் கோழைத்தனம், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். மக்கள் பாஜகவை வீழ்த்துவார்கள், சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உறுதி. சந்திரயான் 3 விண்கலம் 2வது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தப்பட்டது, இஸ்ரோ அறிவிப்பு. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடர், 27 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 3வது இடம். தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபடும் சஞ்சு சாம்சன், இணையத்தில் வைரலான புகைப்படங்கள். தமிழகம் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.